फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल ब्यूटी स्कल्प्चर இன்னைக்கு நம்ம வந்து ஒரு vlog பார்க்கலாம் நான் இப்போ எங்க போயிட்டு இருக்கேன் அப்படி கேட்டிங்கனா எங்க தாத்தா வீட்டு தான் போயிட்டு இருக்கேன் சோ இங்க வந்து ஒரே இயற்கையா நேச்சுரல் திங்ஸா இருக்கு சோ அதனால அது உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க கன்னியாகுமரி ஸ்பெஷலா நேச்சர வந்து உங்களுக்கு புடி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து vlogஆ தான் இருக்கும் just watch it जंक्शन पाता अब नम्बर इला कड़ी मुकावश कूटा अच्छा कड़ल वर्द
இப்போ நம்ம வந்து தேரிக்கு வந்துட்டோம். இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு மலைக்கு மேல. இங்கே வந்துட்டோம் நம்ம அமனாட்டம் தேரிக்கு. ஸோ இங்கே என்ன எங்கள் தாத்தா வீட்டிலலாம் இனிமே வந்து நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நேச்சர் ஃபுல்லாக. இந்த இடத்துக்கு வந்து கொரோனா வரவே செய்யாது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சீனரி, கேன் சீ எவ்ரி திங். இங்கேருந்து பாருங்கள், கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் தெரியும். ஏன்னா வந்து அந்த மாதிரி இதை கெட்டியிருக்காங்க. நேச்சர், பனைமரம், செமையாக இருக்கா வியூ. இது இப்படி இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். ஃபுல்லாகவுமே பனை மரம் அண்ட் இதான் எங்கள் தாத்தாவோட தோட்டம் பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொலாலாம் போட்டிருக்கு. ஸோ தென் என்னெல்லாம் இருக்குது, வாழை மரம், பப்பாய ட்ரீ, பப்பாளி மரம், அப்புறம் இன்னும் நிறைய செடிகள் இருக்கிறது. எனக்கு வந்து அது என்னெல்லாம் தெரியாது. ஸோ ஐ திங்க் யூ லைக், நல்லாயிருக்கலாம் எல்லாமே பார்க்க. இயற்கையாக தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க எங்கள் தாத்தா. அப்புறம் அங்கே வந்து ஒரு பூசணி செடி இருக்கு. ஒரு பூசணிக்காகவும் இருக்கு அதில். அவங்களுக்கு அந்த பூக்கு பக்கத்தில் எனக்கு தெரியுதான்னு தெரில, இந்தா தெரியுதா, இந்த புஸ்னிக்கா. ஸோ இட் வாஸ் தேர் எடுத்துட்டேன். சறுக்கு மரம் எல்லாமே வந்து இருக்கு. இதான் எங்கே ஏதேன் தோட்டம். இப்போ நம்ம மொட்டை மாடியில் இருக்கோம். எப்படி இருக்குது வியூன்னு பார்க்கலாம். இதான் மொட்டை மாடி. 5 மணி ஆகுது, ஆனால் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது. செம்ம வெயில். ஸோ அதனால் வந்து எல்லாமே கருப்பாக தெரியுது. 5 மணி ஆச்சு, ஆனாலும் இப்படி வெயில் அடிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரெஸ்டிங் மாதிரி எடுக்கலாம். ஸோ என் தங்கச்சி அங்கே நின்று டைட்டானிக் போஸ் கொடுக்குறான். வீடியோ ஆன்ல இருக்கு. தக்காளி செடியா? ஸோ இது வந்து தக்காளி செடியா. அடுத்து இது வந்து காலிஃப்ளவர். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுல வந்து காலிஃப்ளவர் இருக்கு. காலிஃப்ளவர், அதுவும் காலிஃப்ளவர். ஸோ இது வந்து பிஞ்சில வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு பர்சனை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அது யாருன்னா, அது வந்து நம்ம பிள்ளையார். ஸோ இதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். பர்சன் கிடையாது,
வந்து ஹீஸ் அ காட் அண்ட் சம்திங் ஸ்பெஷல் பாருங்க வியூவை செம்மையாக இருக்கா. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் வியூ அண்ட் யூ கேன் கெட் ஆல் பாசிட்டிவிட்டி ஓவர் ஹியர். நல்ல வீடியோ எடுத்து வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வராது அப்படி சொன்ன வந்துச்சுன்னா நான் இங்கே இருந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எடுத்து கொடுக்குறேன். அங்கே அங்கே உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியலை, பட் எஸ் அவ்வளோதான், ஜஸ்ட் ஆசம். பாருங்கள் பறந்தெல்லாம் பறக்குது. அன்னைக்கு போன வாட்டி வரும்போது பறந்து ஒன்று வந்து நாங்கள் இப்படி நிற்கிறோம், பக்கத்துலேருந்து விழுந்துட்டு போச்சு. பா செம்மையாக இருக்க கடல். இந்த இடத்துக்கு வந்து உண்மையிலே ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாமே வந்து நமக்கு வருது, எனக்கு வருது. ஸோ இது வந்து வெயில் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இடம். இங்கே வந்து இந்த இடத்துல ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே இயற்கை காட்சி, அங்கே கடல். இங்கே உள்ள கார்டனை உங்களுக்கு காமிக்கிறேன். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், எல்லாமே அழகு பிளான்ஸ் மட்டும்தான். இது வந்து அந்த கோழி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அது கோழி பூ. ஓகே, இது எங்கள் தங்கச்சி தான் வந்து இதெல்லாம் வந்து ரிசைட் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லி. ஏதோ போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் வளரலது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இது என்னன்னே தெரியல. இது இந்த மற்ற லிப்ஸ்டிக் மாதிரி பூப்பா, அந்த மாதிரி இந்த லிப்ஸ்டிக் பூவா எனக்கு தெரியாது. இது பத்து மணி பூ. ஆ, அது மட்டும் தெரியும். இது பத்து மணிக்கு வந்து பூக்கிறதுனால இது வந்து பத்து மணி பூ. இது வந்து சும்மா கிள்ளி வச்சாலே போதும், நிறைய வந்துடும். இதுவும் அந்த மாதிரி லிப்ஸ்டிக் மாதிரி. நான் வந்துட்டு பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக இதுவும் பத்து மணி பூ. அப்புறம் இந்த பாட் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் செய்வோம்ல, மீன் இந்த குழம்பு அந்த மாதிரி செய்கிற பாட். ஆக்சுவலி இதுக்கு வந்து சும்மா பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே இப்படி பிளான்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஒரு பிளான் மாதிரி செஞ்சோம். இந்த மாதிரி இந்த இது இந்த மாதிரி இந்த பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேணால் பண்ணிடுது, இது அதை விட பெருசாக இருக்குது. பர்ஃபெக்டாக சா, அது வந்து இது இதில் வந்து செம்பருத்தி வச்சிருக்காங்க. எல்லோ கலர் என்ன இருக்கு, இது வெண்டைக்காய் மாதிரி. இது வெண்டைக்காய், வெண்டைக்காய். ஸோ இதுவும் வெண்டைக்காய், இதில் ஆக்சுவலி பெருசாக ஒரு வெண்டைக்காய் இருக்கு. நெக்ஸ்ட் செடி வந்து க்ரோட்டன்ஸ். இங்கே வந்து செம்பருத்தி, ஒயிட் செம்பருத்தி. ஸோ இதில் வந்து ரெட் கலர் வந்து நடுவில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி. இது வெண்டைக்காய் சார், எனக்கே நீங்கள் வந்து ஒரு வெண்டைக்காய். எல்லோ செம்பருத்தி, கோழி பூ, இதுக்குள்ள என்ன சும்மா இருக்கான்னு தெரில. இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கொடி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம அந்த சைடு பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ என்னென்னா என் தங்கச்சி போய் ஓப்பன் பண்ண போகிறான், அது வந்து தைரியசாலி, அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறான். ஸோ இங்கே ஒரு செடி இருக்குது, அது நல்லாயிருக்கா? நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் தண்ணி ஊற்றி வளர்க்க முடியும். ஓகே, இது வந்து ஸோ இங்கே மொத்தம் வந்து மூணு சாமி இருக்குது. ஓகே, ஒன்று வந்து அழகுக்கு பெயர் போன முருகன். ஓகே, ஸோ முருகன் வந்து அவருடைய மயிலில் வந்து இருக்கிறார். அங்கே பாருங்கள், அங்கே வந்து கடல் இருக்கு. பியூட்டிஃபுல் ஆர்ச். அண்ட் இது வந்து அம்பாலா என்னென்னு எனக்கு தெரியாது கரெக்டாக, பட் ஏதோ ஒரு தெய்வம். ஸோ தென் அவங்க பக்கத்துலேயே வந்து ஒரு செடி, இங்கே ஒரு செடி, அப்புறம் இங்கே ஒரு சாமி. இது வந்து டாலர் செடி, முன்னாடி நம்ம வீட்லேயும் இருந்துச்சு.
ஐயோ. ஸோ இது வந்து வீடு, இது வந்து எக்ஸிட், என்ட்ரி அண்ட் எக்ஸிட். கிளாஸில் தான் வீடு இருக்குது. ஓகே, இது கிளாஸ் தான், இது டோர், இது கிளாஸ். இந்த கிளாஸ் வழியாக நம்ம உள்ளே என்னதான் நடக்குதுன்றது பார்ப்போம். அது வந்து ரெசார்ட் ஹவுஸ். ஓகே, ரெசார்ட் மாடல் ஹவுஸ். அந்த ஊஞ்சல் அண்ணா வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஊஞ்சல் அந்தா வந்து அது டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது, அது டைனிங் டேபிள் கிடையாது, ஊஞ்சல். ஓகே, இந்த ஊஞ்சலை வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஃபோர் ஹூக்ஸ் தெரியுதா, அதில் வந்து இந்த ஊஞ்சல் வந்து மாட்டுவாங்க. இப்போவும் இந்த வீடு ரொம்ப வியூவாக இருக்கவங்களுக்கு, இந்த வீடு வந்து ஒரு சி வியூ ஹவுஸ். ஸோ இங்கேருந்து நம்ம தூங்கிக்கிட்டு இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கடல் தெரியும், ஒரு ரெசார்ட் மாதிரி. அதான் ரெசார்ட் மாடல் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டேன். இது வந்து இன்னொரு ரூம், இதில் வந்து டபுள் பெட்ஸ் இருக்கு. ஓகே, இவ்வளோ தான். எனவே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அலப்புறை பண்ண போகிறோம். ஸோ அரப்பு நாங்கள் வந்து அலப்புறை பண்ண போகிறோம். எனவே வந்து இதோட இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.